எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமல் தொடர்ச்சியாக பல தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அந்த தடைகளை எல்லாம் விலக்கி குலதெய்வ கோவிலுக்கு சென்று முறையான வழிபாட்டை செய்ய உதவி செய்யும் எளிய பரிகாரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு என்பது நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று நாம் நம்முடைய குல வழக்கப்படி குலதெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தே ஆக வேண்டும். தொடர்ச்சியாக ஒருவர் குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யாத பட்சத்தில் அவரின் வம்சத்திற்கே குலதெய்வ சாபம் என்பது ஏற்படும். சந்ததிகளின் ஜாதக கட்டங்களிலும் அந்த சாபம் குறித்த அறிகுறிகளும் தென்படும். இது ஒரு புறம் இருந்தாலும் சிலரால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமல் ஏதாவது தடை அல்லது தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே குலதெய்வத்தின் கோபமே அதற்கு முக்கிய காரணமாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் நமக்கான தடைகள் விலகி குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வழிவகை செய்ய ஒரு எளிமையான பரிகாரம் இருக்கு. அது பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். நாம் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு காஞ்சிபுரத்தில் இருக்கும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பிகையை தரிசனம் செய்து நாம் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமல் இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகி விரைவில் குலதெய்வத்தை தரிசிக்க அருள் புரிய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அம்மனுக்கு 9 தீபங்கள் ஏற்றணும். பிறகு அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து தாமரைப்பூ மாலையை சாற்றணும். அதற்கு பிறகு அம்மனின் பாதத்தில் இருக்கும் ஸ்ரீ சக்கரத்தை தரிசனமும் செய்யணும். இவை அனைத்தையுமே பௌர்ணமி தினத்தில் செய்வது மேலும் பல சிறப்புகளையும் சேர்க்கும். இப்படி செய்வதன் மூலம் விரைவில் குலதெய்வத்தை தரிசிக்க நமக்கு வழியும் பிறக்கும். அதற்கு பிறகு குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வளர்பிறையில் ஒரு நல்ல நாளை குறித்துக் கொண்டு குறித்த நாளிலேயே குலதெய்வத்தை தரிசித்து நாம் செய்ய வேண்டிய முறைகளையும் செய்யணும். இப்படி செய்வதன் மூலமாக இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்படும். சேராத குடும்பங்கள் சேரும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க. தடையுற்ற விஷயங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நடைபெறும். அதோடு பூர்வீக சொத்துக்களில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்தும் போகும். நன்மைகள் பல கூடியே வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.